ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஏஜிபி தமிழ். நான் உங்கள் எம்கே. நம்ம தினமும் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற வேலையாகட்டும், இல்லை தொடங்குற எந்த ஒரு செயலாகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்க் பண்ணி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளையை வச்சு தான். ஸோ அப்படியேப்பட்ட மூளையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட கேள்விக்கெலாம் பதில் கிடைக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மனிதனோட மூளை பலாயிரக்கணக்கான உயிரணுக்களும் செல்களெல்லாம் ஆனது. இந்த மூளை 60% வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பாலேயே ஆனதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விழிப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விழிப்பாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பால் ஆனதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய நமக்கு வலிகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஏற்படாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய மூளையில் வந்து பார்த்திங்கன்னா 25 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் இருக்குங்க இருக்காங்க. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பழுப்பையே நம்ம எரிய வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் நம்மளுடைய மூளையில் இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களை எப்பயுமே எந்த ஒரு பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலைகளாகத்தான் காட்டும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நமக்கு ரொட்டேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான கண்ணோட்டத்தில் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை தான் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு சுமார் 70,000 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை வந்து சிந்திக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 418 கிலோமீட்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையோட தகவல்கள்லாம் வந்து பரிமாறிக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா வளருமானு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம பிறக்கும் போதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பருவம் அடைகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையோட வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவே நம்ம வயசான பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நரைமுடியெல்லாம் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 1 கிராம் அளவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. மூளையோட வளர்ச்சி சாதாரணமாகவே ஒரு மூளையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 349 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவில் தான் நார்மலாகவே ஒருத்தரோட மூளை இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட மூளை வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ 49 கிராம் அளவுக்கு இருந்திருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.